பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்கம் சார்பில் ரோட்டரி மாவட்ட ஆளுநரின் அதிகாரப்பூர்வ அலுவலக வருகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. April 7, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்கம் சார்பில் புதுவை செண்பகா ஹோட்டலில் ரோட்டரி மாவட்ட ஆளுநரின் அதிகாரப்பூர்வ அலுவலக வருகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டரியன் வி சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையேற்று இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் மண்டலம் 23 உதவி ஆளுநர் ரொட்டரியன் பி திருமாறன் அவர்கள் மாவட்டம் 2983 மாவட்ட ஆளுநரை அறிமுகப்படுத்தி வைத்து துவக்க உரையாற்றினார். ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் ரொட்டரியன் டாக்டர் ஜி செங்குட்டவன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்தி ரோட்டரி சங்க செயல்பாடுகள் சங்கத்தை மேம்படுத்த தேவையான அறிவுரைகளை வழங்கி சிறப்பித்தார். சங்க செயலாளர் ரொட்டேரியன் பாலமுரளி செயலாளர் அறிக்கையை சமர்ப்பித்து விளக்கினார். சங்க உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் வேணுகோபால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினார். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த ஆளுநர் மற்றும் உதவி ஆளுநர் அவர்களுக்கு சங்க தலைவர் ரொட்டேரியன் பி சண்முக சுந்தரம் மரியாதை செய்து கௌரவித்தார். இறுதியாக சங்க செயலாளர் ரொட்டேரியன் பாலமுரளி நன்றி கூற இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது. இவ்விழாவில் பங்கேற்றவர்களுக்கு மதிய அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. இவ்விழாவில் பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கேலக்சி ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டரியன் பி சண்முக சுந்தரம் குடும்பத்தினர் மற்றும் பொறுப்பாளர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.
இந்த விழாவினை நமது மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன் சார் அவர்களை, நமது மாவட்ட 23 வருகையும் மற்றும் அனைவரையும் வருகொண்டு வரவேற்று இந்த விழாவினை ஆரம்பித்து இருக்கிறேன். மேலும் பிரசிடென்ட்ஷிப் முதல் எடுக்கும் போது ரொம்ப எவ்வளவு ஒரு இருந்தது, நான் எவ்வளவு இருக்கா இருந்தாலும் வரும்போது இருந்த விட வெளியே போகும்போது எல்லாத்தையுமே சரிபடி எல்லாம் சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நல்ல பக்குவத்துக்கு கொண்டு வர ஒரு தலைமை பண்பு எடுத்துருக்கு. இந்த ரோட்டையோட இந்த 9 நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் என்னோட தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி டியூன் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் எங்களுடைய அனைத்து வரும்போது எப்படி ப்ராஜெக்ட் பண்ண போறோம் என்ன ஏதுன்னு தெரியாம சரி ஏதோ வந்து செய்ய முடியுமா ப்ராஜெக்ட். மேலும் இதுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்டுக்கு கேட்டு அதிகபட்சமான கொடுத்த சேவை நம்பர் நடந்த கூட்டம் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கும் வந்து வீக்லி மீட்டிங்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது முழு சப்போர்ட்டா இருந்து குடும்ப நண்பர்கள் தான் இப்ப முழு சப்போர்ட்டா இருந்து எல்லாத்தையும் கூட இருந்து செய்து கொடுத்து ரெடி பண்ணி எல்லாருக்கா வீட்டுல கொஞ்சம் எதுவும் சரியாக அங்க போறீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பைனான்சியல் சம்பந்தமா கூட அப்ப இருந்ததுக்கு இப்போ ஓரளவு தேவையான மாதிரி இருக்குது. ஏன்னா ரோட்டரி சைடு சர்வீஸ் நினைக்கிறேன் வேற ஒன்னும் உருவாக்கவும் துணையாக இருக்கின்றது. அது போல வகையங்களாக நாம்
நமது குடும்ப உயர்வுக்கு எப்படி துணையாக நிற்கின்றோமோ அதுபோல நாம் சார்ந்து இருக்கும் சமுதாய உயர்வுக்கும் நாம் துணையாக நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கும் பதிவு. தெரியாத பட்சத்தில் டெஃபினெட்லி ஐ வில் கெட் த கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் மை சுப்பீரியர்ஸ் மீன்ஸ் சவுத் ஏஷியன் ஆஃபீஸோ அதர். அவர் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுவார். இதுதான் வந்து கவர்னர் அபிஷியல் விசிட்டோட சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம் ப்ரோட்டோகால். அது கிளப் அசம்பிளி. தென் தேர்ட் ஒன் இஸ் செலிப்ரேஷன். தென் இஸ் எ ஜென்ரல் மீட்டிங். அதில் வந்து நம்ம மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மெம்பர்ஸ் ஃப்ரம் அதர் கிளப் பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ், ஆல் மெம்பர்ஸ் ஃப்ரம் அதர் கிளப் அண்ட் நான் ரொட்டேட்டர்ஸ் ஃப்ரம் உங்களோட பர்சனல் இன்வைட்டேஷன் நடத்துறீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்வால்மெண்ட் வரும். இன்வால்மெண்ட் இருந்தால் தான் உங்களோட கிளப் வந்து அடுத்த அளவு டெவலப் ஆகும். அந்த அளவு டெவலப் ஆனால் நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கிளப்போட வள்ளல், வார்டன் வள்ளல், வாரி வார்டன் வள்ளல் இருக்கிறதே இருக்காது. சொன்னாரு இன்னும் சொன்னாலும் எனக்கு புரியல. ஆனால் என் மைண்ட் வேற மாதிரி ஏற்றிக்காது. அந்த அவனியும் வரும் பேசுறேன். அதனால நிறைய வளைவுகள் வந்துட்டே இருக்கிறோம். அப்போ வந்து இன்வால்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஜெனரலா 10% க்ரோத் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டாங்கன்னா 22 பேர் உள்ள வந்து ரெண்டு பேரை சேர்த்து ஈஸியா 10% அச்சீவ் பண்ணிடுவாங்க. 100-140 பேர் உள்ள கிளப் கிட்ட போய் நான் என்ன பண்ணுவோம், 10% கேட்டா அவங்க வந்து 14 பேர். அது வந்து கஷ்டம் இல்லையா? அதனாலதான் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அதை தான் நீங்க பண்ண முடியும். அதனால அதெல்லாம் நீங்க உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ப, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப நீங்க அதை பண்ணிருங்க. பட் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அந்த சிக்னேச்சர் ப்ராஜெக்டை வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறதுங்கிறத நான் வந்து கேட்குறது. அதில் அன்னபூர்ணா ப்ராஜெக்ட் ரெடி. நாங்கள் ரெண்டாச்சும் பண்ணுவேன்னு சொன்னோம். மோர் தென் 20 பண்ணிட்டீங்க. இப்போ ரெண்டாவது வந்து ரூம் சேஃப்டி அவேர்னஸ் அதை வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லணும். அதையும் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது பிளட் டொனேஷன். ஐ திங்க் அது பண்ணலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் $300 பிஹெச்எம் ப்ரோன்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க.
காத்திருந்து எல்லாரும் பொறுமையா இந்த டிஜி